இப்போ நம்ம ஒரு முழு மனிதனாக இருக்க காரணம் வந்து நிறைய படிநிலைகளை தாண்டி தான் இந்த முழு மனிதன் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி எந்தெந்த படிநிலையை தாண்டி மனிதன் முழு மனிதனாக உருவானா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம அறிவியல் அறிவோம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மனித பரிணாமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிற எளிய தன்மை கொண்ட உயிரிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா கரெக்டாக முழு அறிவையும் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் மனிதன் உருவாயிருக்கான் அப்படின்றத நிறைய படிம சான்றுகள் வழியாக இவங்க வந்து அறிவியல் அறிஞர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதன் வந்து பரிணாமம் இல்லாமல் தோன்றியிருக்கான். அது வந்து ஒரு வகை குரங்கினமாக இருந்திருக்கான். ஏறத்தாழ 15 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து உடல் ஃபுல்லாக முடியோட கொண்டு கொரிலா இல்லைனா சிம்பான்சி அந்த மாதிரி குரங்கு வகைகளில் இருந்தால் மனிதன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். மனிதன் வந்து இப்படி முழு பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி ஒரு 4 படிநிலைகளை கடந்து தான் முழு மனிதனாக உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சியில் ஹோமோசெஃபிலிஸ் அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து 3-4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இவங்களை வந்து ஹோமினிட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழங்களை சாப்பிட்டு அதுக்கப்புறமா கற்களாலான ஆயுதங்களெல்லாம் பயன்படுத்தி அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து ஒரு முழு மனிதனாக உருவடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹோமோசெஃபிலிஸ் வந்து 4 அடி உயரம் இருந்திருக்காங்க. இவங்களும் நிமிர்ந்த நடை கொண்டவங்களாக தான் இருந்திருக்காங்க. அதனாலேயே இவங்கள ஹேமினிட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த படிநிலையில் 2வதாக வர்றவங்க வந்து ஹோமோ எரெக்டஸ். இவங்களுக்கு வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னா நிமிர்ந்த நடை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹோமோ எரெக்டஸ் இவங்க பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து ஆசியா போயிருக்காங்க, அதுக்கப்புறமா இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் ஐரோப்பா அப்படின்னு நிறைய இடங்களில் பரவி காணப்பட்டிருக்காங்க. இவங்களோட உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1-3 மீட்டர் இல்லைனா 1-8 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட மண்டையொட்டின் கொள்ளளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 800 மில்லி லிட்டர் இல்லைனா 1350 மில்லி லிட்டர் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இவங்களோட கீழ்த்தாடை வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும், நெற்றியோட பின்புறம் வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கால்கள் வந்து ரொம்ப மெல்லிசாக ஒல்லியாக நடக்கிற இயல்புடையதாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு தீயை யூஸ் பண்ணி நிறையா மாமிசங்கள்லாம் சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் முதன் முதலாக ஆடையும் கண்டுபிடிச்சி நிறையா மொழிகளையும் பேசுறதுக்காக இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட வரிசை பட்டியலில் அடுத்ததாக வர்றவங்க வந்து நியாண்டர்தால் மனிதர்கள். இந்த நியாண்டர்தால் மனிதர்களோட மண்டையோட்டை வச்சு இவங்க செக் பண்ணியிருக்காங்க. மற்ற மண்டையோட்டை வச்சு இவங்க செக் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு இவங்க வந்து செக் பண்ணதில் இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியாண்டர்தால் மனிதர்கள்லேருந்து தான் முதல் மனித இனம் தோன்றியிருக்கு இதிலேருந்து தான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து முதல் பனிப்பெயர்வு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கிடைச்சிருக்க சான்றுப்படி இந்த நியாண்டர்தால் மனிதர்கள் வந்து 100,000 ஆண்டுகள் வந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியாண்டர்தால் மனிதர்களோட மண்டையோடு வந்து ஃபஸ்ட்டு 1829 வந்து பெல்ஜியத்தில் இருக்க ஃபிலிப் சார்லஸ் அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட்டு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காரு. 1848 ஸ்பெயினில் வந்து க்ராப்டர் அப்படின்ற இடத்துல வந்து நியாண்டர்தால் மனிதர்களோட 1080 கன சென்டிமீட்டர் அளவுடைய மண்டையோடு ஒன்று இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து பெண்ணோடது அப்படின்னு சொல்கிறாங்க. 1856 வந்து ஜான் காரல் பார்ட் அப்படின்றவர் வந்து நியாண்டர்தால் பள்ளத்தாக்கில் வந்து நிறைய மனித மண்டையோடுகளும் எலும்புக்கூடுகளும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. இந்த மண்டையோடு எலும்புக்கூடுகள்லாம் எடுத்து அவங்க ஆய்வுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பல இடத்துல இவங்களை பற்றி நியாண்டர்தால் மனிதர்கள் பற்றி ஆய்வு நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகளாக ஆய்வு நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த நியாண்டர்தால் மனிதர்களோட நிறையா மண்டையோடுகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஐரோப்பாலேயும் ஆய்வு நடந்திருக்கு, வட ஆப்பிரிக்காலேயும் ஆய்வு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1908 வந்து அவங்களோட மண்டையோடு வந்து முழுமையாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பிரான்சிஸ் நியாண்டர்தால் மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது இந்த மண்டையோட்டெல்லாம் எடுத்து இவங்க ஆராய்ச்சி பண்ணதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட முன்னாடி நெற்றி எலும்புக்கூடு வந்து பெருசாக இருக்குது, பின்னாடி உள்ளது வந்து சாய்வாக இருக்குது, கன்னத்தில் குழிகள்லாம் இருந்திருக்கு, மேல்தாடை எறும்புகளில் வந்து கோரை பற்கள் வந்து இல்லை அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மண்டையோட்ட வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நியாண்டர்தால் மனிதர்களோட மூளை வந்து ரொம்பவும் பெருசாக இருந்திருக்கு, அதாவது 1600 கன சென்டிமீட்டர் இருந்திருக்கு அப்படின்னும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இவங்க வந்து சமூக உணர்வு நிறையா கொண்டவங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வரிசையில் வர்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கி ஹோமோசெஃபியன்கள். இவங்க வந்து தெற்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து உறைப்பனி காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து வரிசையில் வர்றது வந்து தற்கால மனிதர்கள், அதாவது ஹோமோசெஃபியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தான் அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதாவது ஆற்றுப்படுகையில் உள்ள நீரெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறமா விவசாயம் பண்ணி அதுக்கப்புறமா தனித்தனி வரிசையாக அவங்களுக்கு வீடு அமைச்சு தனித்தனியாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தற்கால மனிதர் அவங்க வந்து கிட்டத்தட்ட 75,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மனிதன் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியும் அடைஞ்சு இப்போ சயின்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே மனிதன் வந்து முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது உமாசங்கரி மற்றும் எடிட்டிங் பார்ட்னர் சக்திவேல்ராஜன். நன்றி.